கார்துங்களா டாப் வந்து ஸ்னோ சாப்பிட்றதா சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பண்ண போகிறேன். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லடாக்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளம்ப வேண்டிய ஒரு நாள். அண்ட் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது. அது என்ன கன்ஃபியூஷன் போகும்போது நான் சொல்கிறேன். மறுபடியும் லடாக் வர வேண்டிய ஒரு நிலைமை வருமா இல்லை அப்படின்னு எதுவுமே தெரியல. இன்றைக்கி என்னோட ஒரு ட்ரீம்ன்றத விட நிறைய பேர் இந்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், கருதுங்களை பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மெதுவாக தான் பேசுவேன், பிகாஸ் ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னு வச்சுக்க மூச்சு வாங்குது. செம்ம ஹைப்டாக இருக்கேன் உள்ளே நான். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு, நம்ம வண்டியில் மவுண்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதான். ஜெரி கேன்ஸ்லாம் வாங்கியாச்சு. இப்போது ஜெரி கேன்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், பிகாஸ் கருதுங்களை போய்ட்டு இறங்கும் போது பெட்ரோல் பங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரூ பார்த்திங்கன்னா குளிக்க போயிருக்கப்பில் எல்லாம் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கோபுரில் உங்களை சந்திக்கிறேன். கருதுங்களா இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 34 கிலோமீட்டர் தான், ஒரு 1 ஹவர் 15 மினிட்ஸ் ட்ராவல். இப்போதைக்கு குளிருது, அதுக்கான செட்டப்லாம் பண்ணியாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் ஜாக்கெட்டில் போட்டு அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட் போடலான்னு இருக்கோம். தர்மல் ஜாக்கெட் போட்டு லெட் சி, பிகாஸ் மேலே எவ்வளோ குளிர் இருக்குன்னு தெரியல. கிளைமேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா பேக் பண்ணியாச்சு. 1, 2, 3 பேகு அவ்வளோதான். மற்றபடி பெருசாக பார்த்திங்கன்னா எதுவும் நாங்கள் இங்கே பர்ச்சேஸில் எதுவும் பண்ணலை லடாக்கில். லெட்ஸ் கோ டு கருதுங்களா. பல பேரோட ட்ரீம் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து அந்த கருதுங்களை போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு நானும் பார்த்திங்கன்னா காமனான ஒரு மனுஷன் அதை போய் பண்ண போகிறேன். அதை தாண்டி நான் இங்கே பார்த்திங்கன்னா சில விஷயங்களை உங்களுக்கு சுற்றி காட்டியிருப்பேன். பார்ப்போம் கோபுர வியூவில் சந்திக்கிறோம். 3, 2, 1. ஸோ கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8:40 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் டுடே அவர் ஜேர்னி இஸ் ஃபார் நூப்ரா வேலி வயா கருதுங்களா. ஸ்ட்ரைட்டாக தான் போனோம் கருதுங்களாக்கு. இன்றைக்கி கிளைமேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, மழை கிழ பெய்யாதுன்னு நினைக்கிறேன். பட் கொஞ்சம் கிளைமேட் மோசமாக தான் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா -5 டிகிரி ஜாக்கெட் போட்டிருக்கோம். ஹோப்ஃபுல்லி பெருசாக குளிராதுன்னு நம்புகிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிடலாம். ப்ரோ உங்களுக்கு தான் வெயிட்டிங்க, வாங்க. அண்ட் லெட்ஸ் கோ டு கருதுங்களா. பாப்போம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு ரைடு பார்த்தீங்கன்னா சேஃபாக நடக்கணும்னு சொல்லிட்டு வில் ப்ரே டு காட். இன்னும் வெயிட் ஆச்சு, நீ துள்ளுறாப்புல டேங்க் ஃபுல் பெட்ரோல் போட்டதா இல்லையா. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 37 கிலோமீட்டர் வருது கருதுங்களா. இப்போ நம்ம நார்த் புலு செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னர் லைன் பர்மிட் காட்டணுமா. இன்றைக்கி எங்களோட பிளானே பார்த்தீங்கன்னா நூப்ரா வேலி போகிறது. இந்த உள்ள -5 டிகிரி ஜாக்கெட் போட்டதால் லிட்ரலி உள்ளே பார்த்தீங்கன்னா 4 அரிசி மூட்டை வச்ச மாதிரி இருக்குது. செம்ம அனிசியாக இருக்குது, ரொம்ப இங்கே குளிரில் பட் மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா குளிரும். ஸோ ஆண்ட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் இருக்கான் தெரில, நைட் எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஃபீவர் இருக்குன்றாரு, பாடி பெயின் இருக்குன்றாரு, கோல்டு இருக்குன்றாரு. தெரிலையே போயிட்டு இருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் வாங்க. கிளைமேட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக போகலாம் மேலே. ஸோ ப்ரோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட எதுவும் சொல்லலை. இப்போ பார்த்திங்கன்னா ஃபீவர் இருக்குன்றாரு, டேப்லெட் போட சொன்னாலும் செட் ஆகாதுன்றாரு. தெரியல என்ன சடனாக ஃபீவர் வந்துச்சுன்னு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூப்ரா வேலி எங்களோட பிளான். இங்கேருந்து 124 கிலோமீட்டர் நூப்ரா வேலி, 3 ஹவர்ஸு. அண்டு கருதுங்களை டாப் இன்றைக்கி பார்த்திங்கன்னா செம்ம கிளியராக இருக்குது. அண்ட் எவ்வளோ சீக்கிரம் அங்கே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா மேலே போகணுமா. ப்ரோ ரைட் எடுக்கணும் ப்ரோ, கர்மமயிராக இருக்கியா இந்த ஜாக்கெட்டு போட்டு. சரி அம்மா. ஸோ ட்ரோனும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயின்னு இருக்கேன், கருதுங்களால் எடுக்க மாட்டேன். இன் பிட்வீன் நடுவில் ஸ்னோலாம் ஓவராக வந்துச்சுன்னு வச்சுங்க, அழகாக வண்டி நிப்பாட்டி ட்ரோன் ஷாட் எடுத்துடலாம். மேலே ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான், பார்த்தாலே தெரியுது. வெறும் க்ளவுஸ் தான் போட்டிருக்கேன், தர்மல் க்ளவுஸ் போடல நான். அந்த இது கூட நான் கைட்டு உள்ளே தான் வச்சுருக்கேன் தர்மல். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மார்னிங் வியூவு. எனக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வருது, எங்கேயாவது கிளியர் பண்ணிட்டு தான் போனோம். அந்த ஸ்னோவோட குழுக்கு எக்ஸ்போஸ் ஆகாதீங்க, தலைவலி ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. பட் நாங்கள் ஆல்ரெடி இந்த டெரெயினில் ஒரு 2 டேஸ் கிட்டேயே பார்த்தீங்கன்னா இருக்கோம். ஸோ அதனால் மோஸ்ட்லி ஆல்டிடியூட் சிக்னஸ்லாம் வராதுன்னு தான் நான் நம்புகிறேன். பார்த்துக்கலாம். அண்ட் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழைக்கான அறிகுறி பயங்கரமாக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளியர் க்ளவுட்ஸ் இருக்குது. ஒரு வண்டியா? ஸோ இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும், நம்ம வண்டியோட ஆர்சி புக் எல்லாமே கேட்பாங்களாம். அதை வேறு எடுத்து காட்டணும், காட்டிட்டு என்ட்ரி போட்டு போகணும். மேலே டிராஃபிக் மட்டும் இருக்கக்கூடாது. நடுவில் ஒரு ப்ளஸ் ஒரு ஸ்பாட் இருக்குது, சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டு. என்ன ஸ்பாட்னா இது ஒரு ஃபுல்லாக ஒரு மவுண்டன் வியூ தான், ஃபுல்லாக ஸ்னோ இருக்கும். அந்த இடத்துல தான் ட்ரோன் ஷாட் பிளான் பண்ணியிருக்கேன். அங்கே நிறைய பேர் எடுக்கிறாங்க, பிரச்சனை இல்லை போல். கருதுங்களா நானே ஒயிட் ஹார்ஸ் வரோம். ஆமாம், காலையிலே பார்த்தீங்கன்னா நம்ம பையன் வேறு லெவல் கோலர் கொடுத்துட்டான். ஜம்ப் ஸ்டார்டர் நாங்கள் எடுத்துன்னு வந்தது பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி எங்களுக்கு உதவிச்சு. இங்கே நார்மலாகவே வண்டியில் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் மாட்டாத வண்டிங்களே பார்த்திங்கன்னா லோ பேட்டரி ஆகுது இங்கே, அதுதான் உண்மை. நம்ம வண்டியில் வேலை ஏகப்பட்ட லைட்ஸ், ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அதனால்
கண்டிப்பா லோ பேட்டரின்றது வரும். காலையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவலா. ஏதோ கேக்குறாரு ப்ரோ. ஏதோ பர்சனல் காடி, மேரோ ஓன் காடி, யூன் பர்மிட். ஸோ இது சவுத் புல்லு கிடையாது. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லோக்கல் பைக்கர்ஸ் அசோசியேஷன் இவங்களாம். நம்ம ஓன் பைக்காக இல்லை அப்படின்னா அவங்களோட இது கொடுத்துருவாங்க, அவங்களோட ரெண்டட் பைக்ஸ் கொடுத்துருவாங்க. 57 minutes டு ரீச் மைட்டி கார்துங்களா. கொஞ்சம் உள்ளே இந்த தர்மல்லாம் ரொம்ப அதிகமாக போட்டதால் அதுவே பார்த்தீங்கன்னா நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது. மேலே போகிறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம், கீழே இறங்குறோம். குளிருது, நல்லாவே குளிருது. ரொம்ப 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 சின்ன சின்ன ரோட்ஸுங்க. பெரிய ரோட்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாதுங்க. ரொம்ப சின்ன ரோட்ஸு. ஆனால் பியோரோக்கு தான் வேறு லெவலுங்க. செல்யூட் வைக்கணும். இந்த இடத்துல ரோட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்களா, இவ்வளோ ஹைட்டில் வேறு லெவலுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஸ்னோ இருக்கும். நீங்கள் நவம்பர் டிசம்பர் வந்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி மண்ணு மாதிரி தான் எல்லாமே தெரியுது. லைஃப்னாவே அட்வென்ச்சர் தாங்க. லெஃப்டில் பார்த்தீங்கன்னா ஃபென்ஸே கிடையாது, செம்ம உஷாராக ஓட்டணும். இங்கேருந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா லே சிட்டி செம்மையாக தெரியுது, அப்படியே பச்சையாக. அண்ட் இந்த ரைட் சைடும் ஃபென்ஸு கிடையாது, லெஃப்ட் சைடும் ஃபென்ஸு கிடையாது. செம்ம டேஞ்சரஸான ரூட்டாக தான் இருக்குது. விஜயக் எவ்ரி டே இஸ் என் ஏர்த் ரே. ஃபக் பிடிஎஸ்ஸா, எவனோ கல்லில் ஃபக் பிடிஎஸ்ன்னு போட்டிருக்கான். ஸோ பிடிஎஸ்ன்றது ஆக்சுவலாக ஒரு மியூசிக் கும்பல். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தர்மல் லைனர் மாதிரி ஒரு க்ளவுஸ் போட்டு மேலே நார்மல் க்ளவுஸ் போட்டிருக்கேன். லோவர் பாடி பெருசாக குளிர் தெரிலங்க. மேலே ஜாக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக குளிர் தெரில, பிகாஸ் உள்ள ஒரு தர்மல், அதுக்கு மேலே -5 degree ஜாக்கெட்டு, அதுக்கு மேலே ரைடிங் ஜாக்கெட்டு, அப்படி தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஆனால் இங்கே பயங்கரமாக டெம்பரேச்சர் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ இங்கே ஒரு 9 degrees இருக்கும், இல்லை 10 degrees இருக்கும். காலையில் 7 மணிக்கு பார்த்தேன் கருதுங்களை டெம்பரேச்சரு, கிட்டத்தட்ட 1 degree இருந்தது. ஸோ கருதுங்களோட ரா எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இன்டர்காம் வேற எனக்கு ஆஃப் ஆகிட்டே இருக்குது. அண்ட் கோப்ரோ பேட்டரிங்கெலாம் கால் மணி நேரம் தான் வருது, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக டெம்பரேச்சர் ஃப்ரீசிங்காக தான் இருக்குது, காலெல்லாம் சில்லுன்னு ஏறுது. இன்டர்காம் உங்களுக்கு ஆஃப் ஆகலை, எனக்கு ஆஃப் ஆகுது. சிங்கராக பார்த்தீங்கன்னா வண்டிக்கு நிப்பாட்டுறதுக்கு ஹால்ட் பண்ணுறதுக்குலாம் வச்சுருக்காங்க. கேங்லஸ் 3 சவுத் புலோ நார்த் புலோ இப்போ வரும். அந்த இடத்துல நம்மளோட வண்டியோட ஆர்சிலாம் கேட்பாங்க. ஏன்னா உங்களோட ஓன் வண்டி இருக்கணும், இல்லைனா ரெண்டட் பைக்ஸில் நீங்கள் வரலாம். அதுக்கான ஒரு ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் மேலே வரலாம். நம்பவே முடியலங்க ஃபைனலி கருதுங்களா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்ன தான் ஹாப்பியாக இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷியாக நம்ம ஆடக்கூடாது, பிகாஸ் நம்ம 18,000 feet போக போகிறோம். ஆக்சிஜன் லெவல் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல. டப்புன்னு நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு வ்ளாக் பண்ணிவிட்டு அங்கே இருந்து பார்த்திங்கன்னா நம்ம இறங்குறது தான் நமக்கு நல்லது, நம்ம ஹெல்த்துக்கு நல்லது. அண்ட் மழை பெய்யறதுக்கான அறிகுறி கொஞ்சோண்டு இருக்குது. அண்ட் இவ்வளோ ஹைட்டில் மழை பெய்யுமானா பெய்யும், ஸ்னோஃபால் ஆகும் நினைக்கிறேன். ரொம்ப மழை பெஞ்சதுனா இங்கே அப்போ இன்றைக்கி நம்ம ஸ்னோஃபால் பார்க்க முடியுமான்னு. கீழே என்ன சொல்லி அமிச்சாங்கன்னா ஹெல்மெட் மட்டும் அவராதிங்க ப்ரோ, அந்த காற்று மட்டும் நம்ம மேலே டைரெக்டாக பட்டுச்சுன்னா ரொம்ப தலைவலி எடுக்கும், சில பேர் மைக் அடிச்சே ஊந்துருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஏதோ நடந்தாலும் பார்த்துக்கலாம் வாங்க. அண்ட் இன்னோட கண்டிஷன் மணலி லே ஹைவே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்னொரு 2 days ஓப்பன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. நாங்கள் இன்றைக்கி நூப்ரா தான் போயிட்டு இருக்கிறோம். ஸோ சிம்பிள், நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் சர்வைவ் பண்ணிவிட்டு வண்டி ஓட்டணும்னா -5 degree ஜாக்கெட்டோ -5-10 degree ஜாக்கெட்டோ ஒன்று வாங்கிக்கோங்க. டெக்கத்தில் வாங்கிட்டு உள்ள ஒரு தர்மல் லைனர் டெக்கத்தில் அந்த போட்டு அதுக்கு மேலே அது போட்டு ரைடிங் ஜாக்கெட் போடுங்க. சுத்தமாக உடம்புல காற்றும் போகாது உங்களுக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே யாரோ நெஞ்சு அழுத்துற மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆஹா, லடாக் ஃப்ளாக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்தோ தண்ணி உருது. இன்னொரு மேட்டர் என்ன, ஹைட்டு போக 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 இந்த ரோட்டில் பிளாக் ஐஸ் இருக்குமா. ஸோ அது உஷாராக பார்த்துக்க சொன்னாங்க. தண்ணி மாதிரியே இருக்குமா, இதே மாதிரி தான் இருக்குமா. வண்டியை பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருமா. ஸோ இவங்களா கருதுங்களாலேருந்து வராங்க போல இருக்கு, நூப்ராலேருந்து கருதுங்களா 29 விஜயோக். பா, லெஃப்ட் சைடில் ஃபென்ஸே இல்லாததே தலை சுற்றுதுப்பா எனக்கு. 18,000 feet போயிட்டு ஒன்றுக்கு போகலான்னு இருக்கேன் எனக்கு அந்த இடத்துலேருந்து. எவனும் மண்ணாத ஒரு வேலையை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், ஆனால் வாய்ப்பே கிடையாதுங்க. ஆஹா, 4th gear எங்கள் வேலைக்கு ஆகுது, 3rd gear தான். செம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம். குளிர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, கையில் தான் தெரியுது குளிர் பயங்கரமாக. அண்ட் இன்னொரு 11 kilometerல சவுத் புல் வந்துடும், அங்கே தான் செக் போஸ்ட்டு. பர்மிட்ஸ் கிர்மிட்ஸ் எல்லாத்தையும் காட்ட சொல்லுவானுங்க, அதை நம்ம காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ப்ரொசீட் பண்ண முடியும். கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம சில்லுன்னு இருக்குது, எங்களால் அதை பக்காவாக ஃபீல் பண்ண முடியுது. காலெலாம் சில்லுன்னு இருக்குது. பா, சைடில் பார்க்கவே முடியல, ஒய்யோ தலை அப்படியே சுற்றுது. இங்கே ஃபென்ஸ்லாம் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. பாருங்கள், ஒரு டெம்போ போகிறதுக்கு தான் வழியே இருக்குது. ஒரு பைக் ஒரு டெம்போ போகலாம், ஆப்போசிட்டில் ஒரு பைக் வந்தால் வரலாம். இன்னொரு டெம்போ வந்தாலே செம்ம கஷ்டம். அண்ணா வழி விட்டார், அண்ணா நன்றிண்ணா. சொல்ல போனால் கருதுங்களா வேர்ல்டு டாப்பே கிடையாது. நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, கருதுங்களா தான் வேர்ல்டுலேயே டாப்பஸ்ட்டு பாஸ் அப்படின்னு. இதை தாண்டி இன்னொன்று இருக்குது, உம்லிங்லா பாஸ் அப்படின்வாங்க. 19,000 feet ஹன்லே வில்லேஜ் கிட்டேருந்து போகணும். பட் அங்கே பார்த்தீங்கன்னா பர்மிட்ஸ் கிடையாது போகிறதுக்கு, ரொம்ப டேஞ்சரான ஏரியா.
நம்ம போனால் நம்ம உயிர் நம்ம நம்மளோட ஓன் ரிஸ்க், அவ்வளோதான். நாங்கள் அதை ட்ரை பண்ணலாம் தான் இருக்கோம். நூபுராக் போனதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம். இது நிறைய ட்ராஜடிஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். நூபுராக் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரியும் அந்த ட்ராஜடிஸ் எப்படி முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. கை அப்படியே எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது, செம்ம ஹைட்டில் இருக்கும். ஆக்சுவலாக கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டினேன், ஆக்சுவலாக முடியல. அப்படியே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு 5 கிலோமீட்டர் ஓடின மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் இருக்குது. நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ அந்த வியூ காட்டுற பாருங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வியூவு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் போகுது, குட்டியோன் ரிவர். 3800 கிலோமீட்டர் தாண்டி வேர்ல்டுலேயே டாப்பான ஒரு மலைக்கு, அது என்னோடய ஓன் பைக்கில், மேன் ஃபீலிங் ஆசம். இது எவ்வளோ கோடி கொடுத்தாலும் ஈடாகாது. கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறேன், ரொம்பலாம் நான் பேச விரும்பலை. நாங்கள் என்ஜாய் பண்ணணுங்க இந்த இந்த விஷயம், இந்த ஒரு மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணணும். கருதுங்களா, நிறைய பேருக்கு நான் சொல்கிறது அதுதான். யார் யார் பார்த்தீங்கன்னா பைக் ஓட்ட வரீங்களோ, ரைட் பண்ண வரீங்களோ, ஒரு டெஸ்டினேஷன் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நடுவில் இருக்கிற விஷயத்தெல்லாம் விட்டுறாதீங்க. லடாக் நீங்கள் வரீங்கன்னா நடுவில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு. வெறும் கருதுங்களா மட்டும் கிடையாது, வெறும் லடாக் மட்டும் கிடையாது, கார்கில் மட்டும் கிடையாது. நாங்களே நிறைய விஷயங்கள் பார்க்க முடியல. ஸோ கருதுங்களா 19 சவுத் புலு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்ரு. ரைட் சார், இதான் பார்த்தீங்கன்னா சவுத் புலு செக் போஸ்ட்டு. இங்கே நம்மளோட இன்னர் லைன் பர்மிட் காட்டணும், சைன் போட் அவங்க ஒன்று வச்சுப்பாங்க. ஆர்சி புக்கில் எதுவும் எங்கக்கிட்ட கேட்கல, நார்மலாக தான் இது மட்டும்தான் கேட்டாங்க. இன்னர் லைன் பர்மிட்டு கீழே க்ளவுட்ஸ் நார்மலாக இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வெறித்தனமான குளிராக இருக்குது. கையில் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஃப்ரீஸ் ஆகுது எனக்கு. ரொம்ப பேச முடியல, சட்டுப்பட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்ப வேண்டியதான். ப்ராப்பராக தண்ணி குடிச்சு தண்ணி குடிச்சுட்டு மேலே இருங்க, அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு மெடிசனு. வண்டி பார்த்தீங்கன்னா ஆன்லேயே இருக்குது, ஆஃபே பார்த்தீங்கன்னா பண்ணுறதே இல்லை. இதே நார்மலான ஹைட்னாண்டி நேற்று கத்தி சந்தோஷமாக டான்ஸில் ஆடி இருப்பேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. கருதுங்களா ரெஸ்டாரண்ட்டா பார்த்துங்க, கருதுங்களா ரெஸ்டாரண்ட். ஸோ கைஸ், தண்ணி குடிக்கலாம் நிப்பாட்டினேன். ஹைட்ரேஷன் பேக்கில் இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஏ கும்முட போன தெய்வம், ஏ குறுக்கே வந்ததம்மா, சரியான ஃப்ரீசிங் டெம்பரேச்சர் ரசாமி. கைஸ் ப்ராப்பரான கியர்ஸ் இல்லாமல் மேலே வராதிங்க, என்னோட ஹம்புல் 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 அட்வைஸு. பிரெயின் ஸ்ட்ரோக்கே வந்துடும், அவ்வளோ குளிர் பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இடத்துல. பாய்ஸர் திறந்து வச்சு தான் நானே ஓட்டுறேன். போக 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 இன்னும் ஸ்னோ பார்க்கலாம், ஸ்னோக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். இந்தியா ஃப்ளாகு நேற்று வெளியே போயிட்டு வந்தது ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. நாங்கள் மறுபடியும் நூபுரா போயிட்டு லே வருவோமா இல்லை திருப்பியும் அந்த கான்செப்ட் தான் எங்களுக்கு புரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தெரு பார்த்தீங்கன்னா செம்மையாக பிளாக் ஐஸ். இதெல்லாமே ஃபாகில் என்டர் ஆக போகிறோம். கை ஃப்ரீஸ் ப்ரோ, இந்த உங்களது ஆவா ஸ்னோ 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 முன்னாடி ஸ்னோ. ஆக்சுவலாக நாங்கள் போட்டிருக்க ஜாக்கெட் செட்டப் பக்காவாக தாங்குதுரோ, உடம்புல குளிர் தெரியல. ஸோ கைஸ் இன்னும் ஒரு 8 மினிட்ஸ் தான் ஆஃப்ரோடிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முன்னாடி குச்சி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. குழியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது, ப்ளஸ் வழுக்குது லைட்டாக. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எனக்கு வலிக்க ஆரம்பிக்குது இப்போவே. வந்துட்டோம், 5 மினிட்ஸ் இன்னும் ஸ்னோ தெரியுதா முன்னாடி, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்னோ தான். இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நடந்து வராங்க பாருங்களேன், அண்ட் கிரியேட்டிங் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க லேடிஸ் அது கூட. ஓ ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலாக அவங்களுக்குலாம். ஆ மேலே ஸ்னோ பார்த்துட்டேயா, மேலே தான் நம்ம போனோம். மேலே வந்துட்டோம், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிஆர்ஓ, அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டெரெயினில் நம்மளால் போகக்கூட முடியாது. ஓகே கருதுங்களா டாப்புக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஃபைனலி ஃபைனலி ஆ சார் எக் ஃபோட்டோ அவர் சலேகா யா டீக்கே.
finally on the Khartoum la tha. Hopefully vandi saai kudadu man. Snow paringa munadi fresh snow ellame. So finally Arakonam bhaiya Khartoum la top paadina vandaachu. வேற லெவலில் இருக்கு சந்தோஷமா, தலை வேணா வலிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையாக பாட்டுலாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உலகத்தோட டாப்புக்கு வந்தாலும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு ஃபுல்லாக. வழுக்குமான்னு தெரியல. ஸ்னோ கார்த்துங்களா டாப் வந்து ஸ்னோ சாப்பிட்றதா சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை பண்ண போகிறேன். 18,000 ஃபீட்டில் ஸ்னோ சாப்பிட்றேன்னு சொன்னேன். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா காடிட்ட கெட்ட ஸ்னோ எல்லாமே. ஸோ ஒரு பெரிய ட்ரீம் பார்த்தீங்கன்னா நிறைவேறிச்சு. கிரை ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. கருதுங்களா டாப் வந்து நம்மளோட காண்டு சாங் ப்ளே பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இப்போ அதை பண்ண போகிறேன். கருதுங்களா டாப்பில் நம்மளோட ஆர்மிலாம் பின்னாடி இருக்காங்க. காண்டு சாங் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறேன். வேற லெவல் ஃபீல். வேலு ப்ரோ நம்ம சாங்கு வேர்ல்டு டாப்பில் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். பின்னாடி ஃபுல்லாக ஆர்மி. நம்மளோட சாங் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளே பண்ணுற 18,000 ஃபீட்டில் வேற லெவல். ஸோ பின்னாடி ஃபுல்லாக நம்ம சோல்ஜர்ஸு எல்லாருக்கும் ஒரு பெரிய செல்யூட் நம்ம சொல்லணும். இவ்வளோ ஹைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாங்கு கிளம்பலாமா? இன்றைக்கி சம்திங் ஏதோ ஃபங்க்ஷனா, அதனால் பைக்ஸ்லாம் இங்கே நாட் அலோடு. நீங்கள் ஈவினிங் மேலே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அலோடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் அவுட் பண்ண வேண்டியது தான். மூக்கிலேருந்து இதோ தனித்தனியாக ஒழுகுது, என்னென்னு தெரியல. லெட்ஸ் மூ டு நுப்ரா வேலி. பின்னாடி ஃபுல்லாக ஸ்னோ, வேறு லெவல் சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த பீப்புள் ஹூ சப்போர்ட்டட் மீ. இத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா என் கூடயே இருந்து இந்த சோஷியல் மீடியாவில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா இது கண்டிப்பாக நடந்துருக்க முடியாது. லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஐ எம் க்ரைங் டு பி ஃப்ரேங்க். என் கண்ணில் தண்ணி வருது. அண்ட் நீலாம் பைக்கராக நிறைய பேர் கேட்டானுங்க. லிட்டர் ஐ எம் க்ரைங் மேன். நீலாம் ஒரு பைக்கரான்னு கேட்டானுங்க நிறைய பேர். என்ன பார்த்துங்கடா பைக்கர்ரா நானும் கேக்குதா? லிட்டரலி பார்த்தீங்கன்னா நான் அழுகுறேன். இதோ வாண்டடாக பண்ணுறது கிடையாதுங்க. இந்த இடத்து வந்து அந்த எமோஷன் உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சாதான் அது முடியும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 18,000 ஃபீட்டு ஒயிட் ஹார்ஸுக்கு ஸ்னோ கொடுக்கலாம். ஃபுல்லாக கை ஃபுல்லாக ஸ்னோ. ஒயிட் ஹார்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்னோ அடித்தாச்சு. ரொம்ப பார்த்தீங்கன்னா எமோஷன் ஆகிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு ஸ்னோ இருக்குது. அதை விட ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுக்கு வருது. ஆல்ரெடி ஸ்னோ வேறு சாப்பிட்டேன். நான் கருதுங்களை உட்காந்து ரெண்டு விஷயத்த பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸ்னோ சாப்பிட்றேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று கடிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடத்துகிறோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ப்ரோ ஹாஃப் அன் ஹவர் இருந்தோமா? அது மேலே இருந்தோம்ல. ஸோ அரை மணி நேரம் மேலே இருந்துடும். எந்த ப்ராப்ளமும் ரெண்டு பேருக்கும் வரல. ஒயிட் ஹார்ஸ் டே உன்னால் தான்டா இவ்வளோ தூரம் வந்தது. ஆட்டோமேட்டிக்காக நான் எமோஷன் ஆகிட்டேன். வாண்டடாலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் சில் பண்ணலாமா? பாருங்க அப்படியே கால் உள்ள இறங்குது. ஏ ஒயிட் ஹார்ஸு சாப்பிடு. நல்லா 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 மோசனா பண்ணும். வேறு லெவல் பண்ணு. சாண்ட்ரு போக்கு பார்த்தீங்கன்னா ஃபீவர் கோல்டு எல்லாமே இருக்கான். தெரில என்ன பண்ண போகிறாருன்னு. நான் டேப்லெட் போடுங்கன்ட்டேன். டேப்லெட் போட்டால் தெரில ப்ரோ முடியாது என்னால் டேப்லெட்லாம். ரொம்ப டயர்டாகிடுவேன் இன்னும் அப்படின்றப்பில். சரி பார்த்தீங்கன்னா நூப்ரா போகிற ரூட்டு. பா எவ்வளோ சுனம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல.
கருதுங்களா கனவு பார்த்தீங்கன்னா நிறைவேறிச்சு. ஒரு வாட்டி அடுத்த வாட்டி ஒயிட் ஹார்ஸில் வருவோனா இல்லை சூப்பர் பைக்கில் வருவோம்னு பார்ப்போம். சேலமா அடிச்சிங்க, இங்கே பார்ப்போன்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஹாய் சார், எப்படி போச்சு பயணம்லாம்? சூப்பராக இருந்துச்சா? உங்களெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னும் ஓட்டணும் தோந்த வண்டியை. எல்லா கும்பல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காங்க, நம்ம தமிழ்நாடு வண்டிங்க. என்ன எங்கள் செக் போஸ்டாமா இது? ரைட் ரைட் ரைட். இப்போ கருதுங்களாலேருந்து பார்த்தீங்கன்னா டவுன் இறங்கியாச்சு. அண்ட் நீங்கள் நார்த் குழு அப்படின்னு ஏரியாவில் இருக்கோம். நம்ம பசங்க நிறைய பேர் இங்கே தான் இருக்காங்க, தமிழ்நாடுலேருந்து கிளம்புனவங்க எல்லாருமே. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சார் ஜெய் சார் தானே? உங்கள் ஜெய் சார், நம்ம ஜெய் சார் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு. ஹாப்பி டு மீட் ஹிம். இவரெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டு இன்னும் எவ்வளோ தூரம் ஓட்டலாம். என்ன சார் ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம் வரும்போது? ஜாலியாக வந்துட்டிங்களா? ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குது. குளிர்லாம் ஓகேவா? எல்லாம் வந்த மாதிரி மேலே ரொம்ப குளிர்னு பார்த்தா அங்கே மைனஸில் இருந்து தானே வரும். நோ எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டார். சார் என்ன சார் ஏஜ் ஆகுது? 61 லதாக் வராரு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வரத்துக்கு யோசிக்கிறீங்க, எல்லாரும் தாராளமாக கிளம்பி வரலாம். நம்ம பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்காங்க, சென்னையிலேருந்து வந்தவங்க. கோப்ரோவில் சத்தியமாக பார்த்தீங்கன்னா பேட்டரியே நிற்க மாட்டேங்குது. ஃபுல் சார்ஜன் காட்டுது, சடனாக பார்த்தா மைனஸ் ஆகிடுது. என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி? அங்கே ஒரு முட்டை மேகி சாப்பிட்டு ஒரு காஃபி குடித்து ஒரு ஹாட் வாட்டர் குடிச்சு ஒரு கிளாஸு. தலைவலி பார்த்திங்கன்னா இருக்குது. எப்படின்னா இது 15,000 ஃபீட்டில் இருக்கும்ல, நீங்கள் கண்ணாடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தலைவலி வரும். நார்மலாக இப்போ என் தலையை ஆட்டி பேசுனேன்னா உச்சி மண்டையில் சம்திங் ஏதோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா வலிக்குது. ஸோ கீழே போக 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 அது கம்மியாகிடும் நினைக்கிறேன். எஸ் ஆப்வியஸ்லி தலை வலிக்கும், பிகாஸ் நாங்கள் கருதுங்களால் ஆல்மோஸ்ட் 45 minutes ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அங்கே தேவலமாக ஐஸை வேறு வாயில் வச்சுட்டேன். பட் இட்ஸ் ஆல் இந்த கேம்க. அடுத்த வாட்டி சூப்பர் பைக்கில் வரலாங்க லதாக்கு. ஏன் வரணும் தப்பே கிடையாது, எந்த பைக்கில் வேணால் வரலாம். சூப்பர் பைக் வாங்கிட்டு அதில் வரலாம். அப்போ வேறு லெவல் கிக்காக இருக்கும். இன்னும் ஒயிட் ஹார்ஸ் டே இவனை நான் வாங்கினதுக்கு என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா நான் சுற்றின்னு இருக்கேன். நிறைய பைக்கர்ஸ் வராங்க. இந்த மாதிரி அட்வென்ச்சருக்கு தான் நான் வெயிட் பண்ணுறேன். போடா போடா செல்லாக்குட்டி, போடா போடா போடா. அரக்கோனண்டா அரக்கோனண்டா, ஹீட் ஆயிட்டா போல ஆளு. அந்த மாதிரி கல்லில் ஒன்று ரெண்டு காலையும் நீட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் பிடிக்காதீங்க. ஸ்கிட் ஆகுதுன்னா கூட காலை வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள். பிரேக் பிடிச்சிங்கன்னா கீழே வந்துடுவீங்க. இதை எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ரோடு பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருக்குது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்கிட்ட ஃபோட்டோஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. காரில் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸுங்க. குளிலாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், உள்ளே பார்த்தீங்கன்னா ஜாலியாக உட்காந்துக்கலாம். ஃபுல்லாகவே ஆஃப் ரோடிங் தாங்க. ஐயோ ஐயோ, முன்னாடி வியூவாக பாருங்கள். லிட்ரலி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து கடவுள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணி ப்ராப்பராக கான்ட்ராஸ்ட்டு கலரு ஹைலைட்ஸு ஒயிட் பேலன்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணி வச்ச ஃபோட்டோ மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ட்ரிப்பில் நான் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச்.
மூணு பேர் மீட் பண்ணோம். இங்கே ஒர்க் பண்ணுறாங்களாம், ரோடு கிளியர் பண்ணுறது. 10 வருஷமாக இதே வேலையில் தான் இருக்காங்க. ஜார்க்கண்டு கர்மி இதர்ஸு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் இருக்குமா, இங்கே ஃபுல்லாகவே நவம்பர் டிசம்பர் பண்ணியிருக்குமா. அந்த டைம்லேயும் உங்களாம் பார்த்தீங்கன்னா ரோடு கிளியர் பண்ணுவாங்களாம். கண்டிப்பாக எங்களை அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். சார் டிக்கே பாய் 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 பாய். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புவோம். ஸோ ஆக்சுவலாக சடனாக பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணா, சுற்றி மலை நடுவில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது. இந்த ஊர் பேர் கார்தூங் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே பெட்ரோல் பங்க் இருக்குமான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். டேங்க்ஃபுல் பண்ணுறது நமக்கு நல்லது. நான் டிஸ்கிட்ன்றது நாங்கள் போக முடியாது, ஹோப்ஃபுல்லி இருக்கணும்னு நம்புகிறேன். கருதுங்களா, இதுதான் கருதுங்களா கிராமம். அந்த மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா கருதுங்களா பாஸ். கருதுங்களான்றது ஒரு கிராமம்னு எனக்கு இப்போ தான் தெரியுதுப்பா. வெக்கப்படுறேன், துயரப்படுறேன், வேதனைப்படுறேன், அசிங்கப்படுறேன். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கு, நடுவில் மட்டும் பச்சையாக இருக்குது. ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா 14,738 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் சீலெவன்லேருந்து. ஆஹா, பெட்ரோல் பங்க் இருக்கிற மாதிரி தெரியல இந்த ஏரியாவில், வாய்ப்பே கிடையாது. ஆ என்னம்மா இருக்குது லேண்ட்ஸ்கேப்பில், அதான் லேண்ட்ஸ்கேப்பு. ஆ குச்சு குச்சு ஓத்தாகிதான். இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. சடனாக பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும் இப்போ மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு. கிளைமேட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சில்லுன்னெலாம் கிடையாது, ஒரு 18-90 degrees இருக்கும் அவ்வளோதான். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க டெரேனு, ஹோலி காவ். பெட்ரோல் பங்க் இதோட பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே தான் கிடைக்கும், டிஸ்கிட்டில் தான் கிடைக்கும். நாங்கள் ஆல்ரெடி ஜெரிகேன் வச்சுருக்கோம், எதுவும் ஊற்றின்னு வரல. கொஞ்சம் தைரியம் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரில. ஹோலி காவ், இது நான் இவ்வளோ சொல்கிறேன்னா அது நீங்கள் ஒரு ரியல் ஐஸில் பார்த்தீங்கன்னா தான் அதோட அருமையே உங்களுக்கு தெரியும். வேற லெவலுங்க, வேற லெவல். நான் என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறேன் இப்போது. உங்களுக்கு ஒரு வியூ காட்டுறேன் பாருங்கள். இப்போ திரும்பும்போது அங்கே பாருங்கள், அந்த கிளவுட்ஸோட ஷேடுலாம் பட்டு வேறு மாதிரி இருக்குது. பா இந்த மாதிரி எவ்வளோ டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸ் இருக்குதுப்பா லடாக்கில். லடாக் டெரெயின் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்கவே முடியல உங்களுக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னோடய ரைட் சைடு பார்த்திங்கன்னா அந்த மலை தெரியுதுல்ல, ஃபுல்லாக வெயில் அசின் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மழை தூரிட்டு இருக்குது, அதுவும் ஒவ்வொரு ரெயின் ட்ராப்பும் பார்த்திங்கன்னா லிட்ரலி ஃப்ரீசரில் தேத்து ஊற்றுற மாதிரி இருக்குது. கைஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா செம்ம டேஞ்சரஸாக இருக்குது. சைடில் கல் பார்த்திங்கன்னா அங்கங்கே ரோட்டில் அப்படியே உந்து கிடக்குது. சரியான டெரெயின் ஆனால் அப்படியே குட்டி ஸ்டோரி சாங் கேட்டுகிட்டே பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள் இதெல்லாம் ரோட்லேயே இருக்குது கல். இதுக்கு முன்னாடி கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலன்னு தான் கோபுரம் ஒர்க் ஆகல. லேக்கே ஃப்ரோஸ் ஆகிருக்கு, மொத்தமே பார்த்தீங்கன்னா ஃப்ரோசிங்கில் இருக்குது. லேக் டே ஸ்கிட் ஆயிடுச்சு வண்டி. ஸோ கைஸ் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மண்ணில் தான் இருக்குது மலை. அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஃபுல்லாக அழுக்கு தண்ணி, ஒரு வாரம் ரெட்டு கலரில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது, ஃப்ளட்டு தண்ணி போல். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நூபுரா வேலிக்கு போகிற ரூட்டு. டிஸ்கிட் பார்த்தீங்கன்னா இன்னொரு 14 kilometers இருக்குது. அண்ட் செம்மையாக இருக்குது பாருங்கள், லேண்ட்ஸ்கேப் வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. பயங்கரம் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக வியூ. இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இன்னும் ஹைட்டு பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே தலை வலிக்கிறது. எதனாலன்னு தெரில, ஒரு இடத்துல ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப நேரம் நின்னதாலையா இல்லை என்னன்னு தெரில, ஹெல்மெட் ஆலையான்னு தெரியல. பட் ஹெட் லைட்டாக அசைச்சா கூட தலை பார்த்திங்கன்னா வலிக்குது. ஹோ பார்த்துக்கலாம், போனவுடனே லைட்டாக சாப்பிட்டுட்டு படுத்தா சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலைல ப்ரெட்டு சாப்பிட்டது, அதோடு எதுவும் சாப்பிடல நாங்கள். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 26 minutes நினைக்கிறேன் டு ரீச் நூபுரா வேலி. ஆக்சுவலாக கிளவுட்ஸ்லாம் நிறைய இருக்குது, இருக்கவே கூடாது. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி எடுக்கலாம், அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரிகிற மாதிரி இருக்குமே, வேறு லெவலில் இருக்கும். எங்கெல்லாம் எப்படி வெட்டிட்டு எப்படி இந்த ரோட்லாம் போட்டிருப்பாங்கன்னு தெரிலடா சாமி. ஸோ ஃபைனலி ரீச் ஹந்தர், ஐ மீன் நூபுரா வேலி. எல்லாமே பக்கம் பக்கம் தான், ஹந்தரில் இருக்கும் நாங்கள் கரெக்டாக. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ட்ரிப்லேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டேன்றது பண்ணுறோம். எங்கே இருக்குது அப்படின்னா இது வீப்பிங் வில்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் மாதிரி ஒரு சைட்டு, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஸ்டே போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு சும்மா ஒரு டென்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். செம்மையாக இருக்குது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹில்ஸு, வெயில் புல கடிக்குது. நான் குளிரும்னு நினச்சேன் பட் வெயில் பார்த்திங்கன்னா புல கடிக்குது. நமக்கு பார்த்தீங்கன்னா உச்சிதல பயங்கரமான வலி லாஸ்ட் 1 hour. இந்த என்டயர் ட்ரிப்பில் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஹெட்ஏக்கை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அது இந்த அளவுக்கு ஹெட்ஏக்கு மேபி கருதுங்களால் 45 minutes கிட்ட இருந்ததால் தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியூர். அவர் என்ன சொன்னாரோ, லைட்டாக
படுத்துருங்க, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுங்க, சாப்பிட்டுட்டு முடியலையா பக்கத்தில் ஆர்மியோட ஹாஸ்பிட்டல் இருக்குது, போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. நான் டேப்லெட்டே போடாமல் தான் இந்த ட்ரிப்பை முடிக்கணும்னு பார்க்குறேன், பட்டு போட வேண்டிய நிலமை வந்துடும் நினைக்கிறேன். இப்படி ஆட்டின தலை வலிக்குது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிற டென்ட் உள்ளே இங்கே ஒரு பெட் இருக்குது தூங்குறதுக்கு. அண்ட் பெருசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, நைட் டைமில் எனக்கு தெரிஞ்சு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம், உள்ளே பார்த்தீங்கன்னா டென்ட்டுக்குள்ளே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அண்டு ஒரே ஒரு சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. யோ என்னையா பண்ணுற கத்தி இல்லை ப்ரோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாக்கெட் தான் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போடுறதுக்கு, அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு லைட்டாக அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய ஆல்டிடியூட் கிடையாது. நாங்கள் மேலேருந்து கீழே வந்தோம்ல, அந்த மேலே இருக்கும்போதே இதை கோலார் பண்ணிட்டு இருக்கேன் நான். கருதுங்களா ரொம்ப விளையாட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் எனக்கு தெரியுது. நம்மகிட்ட இருக்குது டைமாக்ஸ்லேருந்து எல்லா டேப்லெட் எடுத்துன்னு வந்திருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நானும் சரி பின்னாடி இருக்கிற அவரும் ரெண்டு பேருமே டைமாக்ஸ் போடவே இல்லை. போடாமே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ராப்பராக நாங்கள் வாட்டர் குடிச்சிட்டே இருந்தோமா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடுச்சு. இங்கே டூ டேஸ் இருக்க போகிறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்ட்டு. அண்டு நாளைக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சில லொக்கேஷன்ஸ் போக போகிறோம் நாங்கள். அண்ட் இப்போ பெரிய ட்ராஜடியாக இருக்குது, இங்கேருந்து பேங்காங் போவாங்க மேக்ஸிமம் நூப்ராக் வந்தாங்கன்னா எல்லோரும் பேங்காங் போவாங்க. பேங்காங் ரூட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்ட் பிகாஸ் பயங்கர ஹெவி ஃப்ளட்டாக அந்த இடத்துல ஆகிட்டு இருக்கான். ஸோ அதனால் அந்த ரூட்டும் க்ளோஸு. அதுக்கு போகிற இன்னொரு ரூட் இருக்குது, அதுவும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவினிங் தான் அப்டேட் தெரியுமா, இன்கேஸ் ரெண்டு நாள் அது ஓப்பன் பண்ணலாம். மறுபடியும் வந்த ரூட்லேயே நாங்கள் ரிட்டர்ன் போயிட்டு லே வழியாக பார்த்தீங்கன்னா பேங்காங்கன்றது நாங்கள் போகணும். ஒரு 10 to 11 hours பார்த்தீங்கன்னா அந்த ட்ராவல் இருக்கும், பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும். பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி தான் கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே பார்த்திங்கன்னா தலைவலிக்குது. என்னதான் ப்ராப்பர் வாட்டர் இன்டேக் எடுத்தாலும் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வருது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஃபீலிங், நிறைய ரைடர்ஸ் சொல்லியிருப்பாங்க வீடியோஸில் தலைவலிக்குதுன்னு. பட் இப்போ பார்த்திங்கன்னா என்னால் அதை உணர முடியுது. இது அக்யூட் மவுண்டைன் சிக்னஸாக சிக்னஸ் மாதிரி எனக்கு தெரியல, பட் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வண்டி ஓட்டியிருந்தால் மேபி வாமிட்டிங் சென்சேஷன் ஏதாவது வந்திருக்கலாம். ஹோப்பில் இந்த விளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் கைஸ். அண்ட் ஃபைனலி கருதுங்களா பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு, செம்ம ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஒரு 4000 kilometers வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே ஒரு டாப்பான மவுண்டைன் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. அண்ட் இன்னும் நிறைய வீடியோ சாங்ஸ் நினைக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ்.